கோவை கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் சார்பாக கல்வி விழிப்புணர்வு, மருத்துவ சேவை துவக்கம் மற்றும் சமூக நல்லிணக்கம் என முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவையில் கடந்த 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவை கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் செயல்பட்டு வருகிறது. இதில் பழமை வாய்ந்த பெரிய பள்ளிவாசல் மணப்பவுல் உலூம் பள்ளி என கோவை நகரின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த இடங்களில் ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் சார்பாக கல்வி விழிப்புணர்வு, மருத்துவ சேவை துவக்கம் மற்றும் சமூக நல்லிணக்கம் என முப்பெரும் விழா பள்ளி வளாகத்தில் உள்ள ஹாஜியார் வலியாப்பா நினைவு அரங்கில் நடைபெற்றது. ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் தலைவர் இனாயத்துல்லா தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னதாக கல்வி கற்பதன் அவசியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் மகளிரணி தேசிய தலைவி ஃபாத்திமா முசஃபர், கல்வியாளர் முனைவர் ஜாஸ்மின் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். தொடர்ந்து மருத்துவ சேவை மையத்தை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை முதல்வர் டாக்டர் நிர்மலா துவக்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற சமூக நல்லிணக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன், பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், தூய மைக்கேல் பேராலயம் தலைவர் அருட்தந்தை தனசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இளம் தலைமுறை மாணவர்களுக்கு மத நல்லிணக்கத்தின் அவசியம் குறித்து பேசினார். விழாவில் கௌரவ அழைப்பாளராக தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் தலைவர் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் வாலிபர் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர். கோயம்புத்தூர் கோட்டை மேட்டில் இருக்கின்ற கோயம்புத்தூர் கோட்டை ஹிதாயத் இஸ்லாம் ஷாபியா ஜமாத்துடைய தலைவராக பொறுப்பு வகிக்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய ஜமாத்தின் சார்பில் எங்களது மண்பூருளும் பள்ளி வளாகத்தில் வைத்து முப்பெரும் விழா, அதாவது சமுதாய மக்களுக்கு கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அதுபோன்று சுகாதாரம் மற்றும் மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அது மட்டுமல்லாது சமூக நல்லிணக்க விழாவாக இந்த முப்பெரும் விழா இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. காலை 2 அமர்வுகள் முடிந்து மாலை சமூக நல்லிணக்க விழா இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமூக நல்லிணக்க விழாவின் நோக்கம் கோயம்புத்தூரில் சமூக நல்லிணக்கம் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது என நாம் அறிவோம். கோயம்புத்தூர் என்றும் அமைதி நகரமாக இப்போது தொடர்ந்து இருந்து வருகிறது. அனைத்து மக்களும் அமைதியை விரும்புகிறார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர் கோட்டைமேட்டை பொறுத்தவரை இங்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும், இந்து சமய சகோதரர்களாகட்டும், கிறிஸ்தவ சமய சகோதரர்களாகட்டும், சகோதர பாசத்தோடு 150 ஆண்டுக்கு மேலாக இங்கு ஒற்றுமையாக நாங்கள் வசித்து வருகிறோம். இதை பலமுறை பல்வேறு இடங்களில் நாங்கள் கூறி வருகிறோம். அதன் அடிப்படையில் ஒற்றுமையாகவே நாங்கள் இங்கு சிறு வயது காலம் முதல் தலைமுறையை கடந்து ஒற்றுமையாக சகோதரத்தோடு வாழ்ந்து வருகிறோம். கடந்த காலங்களில் அரசியல் காரணத்துக்காக கோவை ஒரு பதட்டமான நகரமாகவே காண்பிக்கப்பட்டது. ஆனால் கோட்டைமேட்டை பொறுத்தவரை என்றும் மத நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமாகத்தான் கோட்டைமேட்டை இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சமூக நல்லிணக்க விழாவை நடத்தி வருகிறோம். இங்கு அருகில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோயில் குறுக்குடைய சகோதரர்களும், அங்குள்ள குருக்களும், எங்களது மசூதியில் உள்ள எங்கள் நிர்வாகிகளும் 100 கடந்த சகோதரத்தோடு நாங்கள் ஒற்றுமையோடு எங்களுடைய பண்டிகை காலங்களில் நாங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம். அது மட்டுமல்லாது இந்த கோட்டைமேடு 3 சமய வழிபாட்டு தலங்களையும் உள்ளடக்கிய இந்த கோட்டைமேடு பகுதி ஒருபுறம் எங்களது 125 ஆண்டு பழமை வாய்ந்த எங்களது கோட்டைமேடு பெரிய பள்ளி வாசலும், அதைத் தொடர்ந்து இதன் அருகில் இருக்கக்கூடிய கோட்டை ஈஸ்வரன் திருக்கோயிலும், மைக்கேல்ஸ் பேர் தூதர் பேராலயம் இங்கே தொடர்ந்து இருந்து வருகிறது. ஒரு மத நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய சான்றாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைமுறையினருக்கு கடந்த காலம் ஒரு 45 ஆண்டு காலத்துக்கு முன்னால இந்த சமூக நல்லிணக்கோடு தான் வாழ்ந்து வந்தோம். இந்த தலைமுறையினர்கள் ஏதோ ஒரு பல்வேறு சூழ்நிலையில் அரசியல் காரணங்களுக்காக மதங்களால் பிரிக்கப்பட்டு இருப்பதை பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிலை மாற வேண்டும். அனைவரும் ஒன்றே குலம்,
ஒருவனே தேவன். நாங்கள் எங்கள் திருமறையில் கூறியது போன்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, அடுத்தோர் மார்க்கம் அடுத்தோர்களுக்கு என்ற வழிபாட்டிய கொள்கையை நாங்கள் கொண்டுள்ளோம். அத்தகைய சித்தாந்தமுடைய இஸ்லாமியர்கள் எங்களது முகமது நபி கற்றுக் கொடுத்தபடி அனைத்து சமயத்தினரும் அன்போடு பழக வேண்டும். அண்டை வீட்டுக்காரர் எங்கே நம்ம சொத்துக்கு வாரிசார்கள் ஆகி விடுவார்களோ என்ற நிலை அன்றைய பண்டைய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்களுக்கு வந்தது. அண்டை வீட்டுக்காரர் ஒரு மாட்டு சகோதரர் இருந்தாலும் அவர்களை உணவு கொடுத்து விட்டுத்தான் அடுத்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று எங்களது மார்க்கம் கூறிய அந்த அளவுக்கு நாங்கள் சகோதர பாசத்தோடு வாழ்ந்து வருவித்தான் இஸ்லாம் மார்க்கம் போதிக்கிறது. அதன் அடிப்படையில் எங்கள் சமுதாய மக்களுக்கும் அனைவருக்கும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமூக நல்லிணக்கத்தை பேணும்படி நாங்கள் எங்களது மக்களிடத்தில் அறிவுறுத்தி ஒற்றுமையையும் சகோதரத்தையும் வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதான் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து டோட்டலாக வந்து இருக்கக்கூடிய மீடியாக்கள் மூலமாகவும் பத்திரிகை செய்திகள் வரக்கூடிய நாட்டு நடப்புகளை பார்க்கும் பொழுது இன்று பள்ளிக்கூடத்திலேயே இப்போ எங்களது சிறுபான்மையினால் நடத்தப்பட பள்ளிக்கூடங்களுக்கு வெளியில் உள்ள ஸ்கூலில் பார்க்கும்போது சிறுபான்மையினர்கள் வந்து அவர்கள் வளரக்கூடிய காலங்களிலேயே வந்து மதத்தால் பிரிவுபட்டவர்களாக பார்க்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி நாங்கள் பல்வேறு விழாக்களை எங்களது பகுதியில் மாற்று மத இந்து சமய பெரியவர்களை அழைத்து நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று மாணவ சமுதாயத்துக்கு நாங்கள் முன்னுதாரணமாக நடந்து காட்டி வருகிறோம். அதன் ஒரு அம்சமாகத்தான் இந்த சமூக நலிணக்க விழா நமது தவத்திரு பேரூர் ஆதீனம் அவர்கள் அடிகள் அவர்கள் அவர்களுடைய அந்த திருச்சன்னிதானத்தில் அவருடைய நடக்கக்கூடிய சமூக விழா பொங்கல் விழாக்களுக்கு நாங்கள் சென்று அங்கே நாங்கள் சகோதரத்தோடு விழாக்கள் பங்கேற்றுகிறோம். அதுபோன்று அவர்களும் இன்றைய நிகழ்வில் பேரூர் அடிகளார் அவர்கள் இன்னும் இங்கு எங்களுடைய நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். அதுபோன்று கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் நாங்கள் அனைத்து மத தலைவர்களும் மாதம் ஒரு முறை இரண்டு மாதம் முறை தொடர்ந்து நாங்கள் ஒன்று கூடி சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் மக்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் அனைத்து ஆண்கள் பெண்கள் மக்களிடத்திலும் வலியுறுத்தி வருகிறோம். இதை தொடர்ந்து அனைவரும் கோவையில் மட்டுமல்ல தமிழகத்தில் முழுவதும் சகோதரத்தோடு அமைதியைத்தான் அனைவரும் அனைத்து வேதமும் அனைத்து மதங்களும் அமைதியை போதிக்கிறது. அமைதியை நாங்கள் விரும்புகிறோம். அனைத்து மாணவ சமுதாயங்களுக்கும் இதன் மூலம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புது சமுதாயம் படைப்போம். அனைவரும் அமைதியாக தமிழ்நாடை ஒன்றிணைந்து தமிழகத்தை அனைத்து துறையிலும் உயர்த்துவதற்கு ஒன்றிணைந்து பாடுபடுவோம். இப்போ எங்களுடைய ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் நான்கு பள்ளிக்கூடங்கள் நடத்தி வர்றோம். 88 வருஷம் முன்னாடியே எங்களது முன்னோர்கள் இன்று அடிப்படை வசதி இல்லாமல் உணவு உண்பது கூட உணவில்லாத காலத்திலே எங்களது முன்னோர்கள் கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தி சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு கல்வி சேவை ஆற்றி வருகிறார்கள். அதனுடைய வளர்ச்சியாக நாங்கள் இப்போது மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி 3500 குழந்தைகள் எங்களது கல்வி ஸ்தாபனங்கள் பயின்று வருகிறார்கள். இனி கல்லூரி உயர்கல்விக்கு உண்டான வழிகாட்டுதல் அத்தனை விதமான கல்வி வழிகாட்டுதலும் எங்களது ஜமாத்தில் முன்னெடுத்து நாங்கள் நடத்துவதற்கு பணியாற்றி வருகிறோம்.